நடந்து கொண்டிருக்கிற இந்த பார்லிமெண்ட்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாங்க முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம், கேரள அரசாங்கம் வந்து உயிர்களை பலி கொடுத்து விட்டது அப்படின்னு ஒரு இதை பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதான் அமித்ஷாவுடைய இந்த நாடாளுமன்ற உரையில பாஜக எவ்வளவு ஒரு அருவறுப்பான அரசியல் கட்சி அப்படிங்கிறதையும் எவ்வளவு குரூர மனம் இருந்தா இப்படி பேச முடியுங்கிறதையும் அவங்களே அம்பலப்படுத்தினர். பிணத்தின் மீது அரசியல் செய்வதுங்கிறது ரொம்ப குரூரமான, அந்த குரூரமான மனநிலையிலிருந்து வகுப்புவாத ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் தான் வரும். இப்போ அந்த யானை வந்து கொண்ட கூட மனிதநேயத்தோட நடந்துக்கிறது. ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் இப்போ வரைக்கும் வயநாடு நோக்கி போகலையே. அப்படின்னா யானைக்கும் நாய்களுக்கும் ஐந்தறிவா அல்லது வந்து அதை விட குறைவாக அமித்ஷாவுக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் இந்த நிகழ்வோட நம்ம பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்திட்ட என்ன திட்டம் தான் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இந்த பட்ஜெட் எல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்குதா? வாக்களித்த மக்களின் வாய்ப்பரிசி போடுகிற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கு. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதை தெளிந்த சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணறிச்சலை நாம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொலை பத்ரி. தொலை வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வயநாட்டில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டவர் என்பது இறந்திருக்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கிற இந்த பார்லிமெண்ட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்து விட்டோம், கேரள அரசாங்கம் வந்து உயிர்களை பலி கொடுத்து விட்டது அப்படின்னு ஒரு இதை பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதான் அமித்ஷாவுடைய இந்த நாடாளுமன்ற உரையில பாஜக எவ்வளவு ஒரு அருவறுப்பான அரசியல் கட்சி அப்படிங்கிறதையும் எவ்வளவு குரூர மனம் இருந்தா இப்படி பேச முடியுங்கிறதையும் அவங்களே அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. பினராயி விஜயன் மறுத்து இருக்கிறாரு, நீங்க வந்து எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தீங்களே தவிர இந்த இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வருங்கிறத நீங்க முன்னெச்சரிக்கையா எங்களுக்கு அறிவிக்கல அப்படிங்கிறத ஆதாரத்தோடு ஒரு மறுத்திருக்காரு. எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி அதாவது இவ்வளோ பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிற பின்னணியில் அந்த மாநில மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் இப்படி வந்து வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கிறதுங்கிறது இல்லையா, அது எந்த அரசியல் கட்சியுமே நடந்துக்காது. கேரளாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் மாநிலம் முழுவதும் ஒரு நாள் வண்டியை ஓட்டி இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறதில்லை, இதை வந்து முதலமைச்சருடைய பேரிடர் நிவாரண நிதிக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல, அது கூட இல்லாத ஒரு வற்றி போயிருக்கிற ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சராகத்தான் அமித்ஷாவை பார்க்க முடியும். அதாவது இவங்க பாலிடிக்ஸே அப்படிதான். நீங்க என்ன பேசுறாங்க வந்து பாஜக சோசியல் மீடியா ஆட்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிச்சிங்களோ அதற்கான விளைவு தான் இது அப்படின்னு பேசுறாங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இராணுவத்தை அனுப்பணும், நீங்க தான் ஹிந்தி வேண்டான்றீங்களே, இப்போ ராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்களா வேறு எதில் பேசுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓட்டே போடாத கேரள மக்களுக்கு நாங்கள் எதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து அருவறுப்பினுடைய உச்சம் என்னென்னா கேரளாவை பாலஸ்தீனத்தினுடைய கடவுள் பாதுகாக்கட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா இதுதான் இவங்களுடைய ஐடியாலஜி, இதுதான் இவங்களுடைய பாலிடிக்ஸ். எந்த மக்கள் துயரத்தில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு பதிலாக அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பதிலாக ஒரு அதாவது பிணத்தின் மீது அரசியல் செய்வதுங்கிறது ரொம்ப குரூரமானது. பிணத்தின் மீதுன்னு அரசியல்னா என்னவா சொல்றீங்க? நீ எவ்வளவு பெண் மக்கள் செத்து போயிருக்காங்கல்ல, அந்த மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கையை முனைப்போடு ஈடுபட வேண்டிய ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டோம், நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னா உங்களுக்கு இந்த அழிவு வரும் அப்படின்னு ஒரு சாபம் விடுற மாதிரி பேசுறதுங்கிறதான பிணத்தின் மீது அரசியல். இதை விட என்ன அருவறுப்பான அரசியல் நீங்க பண்ண முடியும்? அப்ப எல்லா மாநிலங்களையும் இந்த பேரிடர் வருகிற போது நீங்க என்ன இதே டோன்ல பேசுவீங்களா? இப்போ நீங்கள் வந்து 5000 பேர் இறந்து போனாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரகாண்டில், நீங்கள் தான் ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்தீங்க, உங்களுடைய ஆட்சி தான் அந்த மாநிலத்தில் இருக்குது, இப்போ என்ன நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தயவுசெய்து இந்த மாதிரியான அருவறுப்பான வார்த்தைகளை நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பொய்யான தகவலை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொய் தான் பாஜகவினுடைய உண்மையான முகம் என்பது கேரள இயற்கை பேரிடரும் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம சொல்ல வேண்டியது. இல்லை, கேரள அரசாங்கம் வந்து இதில் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க, நாங்கள் பிளாட் கொடுக்கணும் அப்பையும் அவங்க முன்னெச்சரிக்கை எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு இன்னைக்கு பாஜக கூட்டணி அரசாங்கம். அது ஒரு அரசியல் தான். கேரள அரசாங்கம் வந்து வல்னரபிள் ஏரியாஸ் பூரா ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா கேரளா பார்த்தீங்கன்னா மலைகளும் ஆறுகளும் நிறைந்திருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வான பகுதி, மற்ற மாநிலங்களை விட ரிஸ்கி ஏரியா நிறையா இருக்குது.
எல்லா வல்லநகர் ஏரியாவையும் பார்த்து எங்கெல்லாம் வந்து சூழலியல் அச்சம் இருக்கிறோ அந்த மக்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு. இந்த சூழல் மலை அப்படிங்கிற இடம் வந்து முண்டக்கைங்கிற இடம் வந்து வல்லநகர் ஏரியா இல்லை. வல்லநகர் ஏரியானா ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த மேப்ல வந்திருக்கணும்ல, வரல. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப நடந்துகிட்டே இருக்கு. அது கேரளாவுக்கு மட்டும் பாருங்க, தமிழ்நாடு கேரளா எல்லா மாநிலத்திலயும் இது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்திட்ட என்ன திட்டம் தான் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து 8000 கிலோமீட்டர் நீண்டு இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சூழலியல் மண்டலம் என்று அறிவித்திருக்கிறது. கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்லயும் அதான் இருக்கு, மாதவ் காட்கள் ரிப்போர்ட்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்த பிறகு பாஜக 2020 சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க, இஐஏ 2020. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொன்னா, இது போன்ற மலைகளை காடுகளை தனியார் நிறுவனம் கொடுக்கலாம். அது யாருக்கு கொடுக்கலாம்? அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா, நீங்க வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு இல்லையா, இந்த தேசிய வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு இல்லையா, அங்க சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அப்ப சூழலியல் பாதுகாப்பிற்கும் பாஜக ஒன்றிய அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இதை பூரா வந்து கொள்ளையடிப்பதற்கான ஒரு வளங்களாகத்தான் அவங்க பார்க்கறாங்களே தவிர, பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலியல் மண்டலம் என்கிற ஒரு அறிவியல் பார்வை என்பது பாஜகவுக்கு இல்லை. அறிவியலுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கு. அந்த இஐஏ 2020 படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும், இவ்வளவு ஆபத்தான பரிந்துரைகளை முழுக்க ஒரு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு மாதவ காட்கில் அறிக்கையை வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அந்த அறிக்கைக்கு விரோதமாக இஐஏ 2020 கொண்டு வந்திருக்காங்க, மறுக்க முடியுமா? அன்னைக்கு அதை வரவேற்று பாதுகாத்தது கேரள அரசு தான், சிபிஎம் தான், இதர அரசியல் கட்சிகள் தான். ஸோ பாஜக என்பது சூழலியல் பாதுகாப்பிற்கும் பாஜகவும் சம்பந்தம் இல்லை, அது அரசியல் படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நடைபெறுகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு இடங்கள்ல கூட தமிழ்நாடு என்ற வார்த்தையே எங்கேயுமே இல்லை. இடதுசாரிகள் ஆகஸ்ட் 1 தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நிர்மலா சீதாராமன் பாருங்க, ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார நிதியமைச்சர். அவங்க தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பழைய பட்ஜெட் எல்லாம் புரட்டி பார்த்தாங்க. புரட்டி பார்த்துட்டு யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது 17 மாநிலங்கள் பேர் இல்லை, அப்புறம் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, அப்புறம் 22 மாநிலங்கள் பேர் இல்லைன்னு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்காக பழைய பட்ஜெட்டை அவங்க படிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையாக வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மீம் வந்தது, என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து தயிரில் வந்து சர்க்கரையை கலந்து கொடுக்குறாரு நிதியமைச்சருக்கு, அது வட மாநிலங்கள் ஒரு பழக்கம். போன வருஷமும் இதே தயிரை தான் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து மீடியா போடுது. போன வருஷம் குடியரசுத் தலைவர் என்ன தயிரை கொடுத்தாங்களோ அதே மாதிரி போன வருஷம் கொடுத்த பட்ஜெட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல மாநிலங்களுக்கு கொடுக்கல, குறிப்பாக 2 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பீகார் கொடுத்துருக்காங்க, ஆந்திரா கொடுத்துருக்காங்க. ஏன்? பிரதமர் மோடி தன்னுடைய நாற்காலியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவருடைய உயிர் எங்க இருக்கு? இந்த புராணங்களில் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கிளியுடைய ரெக்கையில் முனிவருடைய உயிர் இருக்குன்னு சொல்ற மாதிரி மோடியுடைய உயிர் எங்க இருக்குன்னா குஜராத், அதாவது வந்து பீகார்ல இருக்கு, ஆந்திர பிரதேசம்ல இருக்கு. இந்த 2 மாநிலங்களுக்கு பணம் கொடுத்தா போதும் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக்கலாம், ஆட்சியை பாதுகாத்துக்கொள்ளலாம். எதிர்கட்சிகள் சொன்னாங்க, இது இந்தியாவிற்கான பட்ஜெட் அல்ல, இது என்டிஏவிற்கான பட்ஜெட், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் அப்படின்னு சுருங்கி போயிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, எய்ம்ஸ் நேற்றைக்கு வந்து அனுப்பிரியா பட்டேல் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. எய்ம்ஸ்ல மருத்துவர் மாணவர் சேர்க்கை, கல்லூரியில மாணவர் சேர்க்கை நடக்குதா? நடக்குது. எங்க கல்லூரி இருக்கு? அங்க செங்கல் மட்டும்தான் இருக்குன்னு சச்சிதானந்தம் கேட்டிருக்காரு, திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்க ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில அவங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு முடிச்சு வர்றதுக்குள்ளேயாவது எய்ம்ஸுக்கு ஒரு கல்லூரிய கட்டடத்தை பார்க்க முடியுமான்னு சொன்னா அதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்ப சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கு. பொது போக்குவரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கு. இதை சொல்லிதான் எல்லா வங்கிகளிலும் இன்டர்நேஷனலா போய் கடன் வாங்கிட்டு வர்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு ரயில்வே மேம்பாடு திட்டங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எய்ம்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேரளாவுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா இது எல்லாம் அரசியலாக உங்களை புறக்கணித்த மாநிலங்கள், ஓட்டு இல்லைன்னா நோட்டு இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கான ஒரு காகிதமாக இந்த வெற்று பேப்பராகத்தான் இந்த பட்ஜெட் என்பது இருக்கு. இடதுசாரி கட்சிகள் ரொம்ப கான்சியஸா இந்த பட்ஜெட் என்பது எப்படி எளிய மக்களுக்கு எதிராகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்துறாங்க. நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கட்சிகள் போராடுறாங்க, அது வேற. அரசியலாக போராட்டம் நடக்குது, வேற. ஏன் மக்கள் மன்றத்தில் இடதுசாரிகள் போராட வேண்டியிருக்கு அப்படின்னா, 30% இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாக்ஸை 22% குறைச்சா
இந்த ஆண்டு மட்டும் கார்ப்பரேட்டுக்கு 3.74 lakhs க்ரோஸ், 3.74 lakh crore லாபம். இதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி கட்டணும். இதை வித்ரா பண்ணுங்கன்னு இடதுசாரிகள் கேட்கல. கேபினெட்டில் இருக்கிற நிதின் கட்காரி என்கிற ஒரு கேபினெட் அமைச்சர், நிர்மலா சீதாராமன் என்கிற ஒரு நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படின்னா உங்கள் முடிவே கலெக்டிவாக கிடையாது. அப்போ இது வந்து மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற யுத்தம், எளிய மக்களின் வாக்களித்த மக்களின் வாய்க்கரிசி போடுகிற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கு. இதை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் பாஜகவின் உண்மையான அரசியல் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் இடதுசாரிகள் போராட்டம் என்பது இருக்கு. நிச்சயமா பாஜக மக்களிடத்துல அம்பலப்பட்டு நிக்குது. இல்ல, நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களே பதில் சொல்றாங்க, தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லாதனால அவங்களுக்கு நாங்க பட்ஜெட் ஒதுக்கலன்னு நினைக்க வேணாம், அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அதை பட்டியலிட்டு போயிருக்கலாம் இல்ல. அப்படின்னா பழைய பட்ஜெட் பூரா புரட்டி நீங்க மூச்சு முட்டை இந்த விளக்கத்தெல்லாம் சொல்றதுக்கு பதிலா தமிழ்நாட்டுக்கு நாங்க இதெல்லாம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நேரத்துல நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுத்திருந்தா அந்த வாதம் என்பது அத்தோடு முடிந்திருக்கும். இல்ல, சமீப காலமாக போராட்டத்துக்கு முன் வந்தாலே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை நம்ம பார்க்கிறோம். சமீப காலத்துல மக்களை தேடி மருத்துவ ஊழியர் வந்து சென்னையில ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நடத்திருக்காங்க. அதுல வந்து காவல்துறை வந்து அவர்களை கைது செய்திருக்கு. திமுக அரசாங்கத்தை விமர்சித்தாலே கைது செய்ய நடவடிக்கையை மேற்கொள்வாங்களா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுக அரசாங்கம் இந்த பாதையில் போகக்கூடாது. இது வந்து ஒரு ஆபத்தான பாதை, மக்களுக்கு எதிரான ஒரு முயற்சி. நீங்கள் வந்து இப்போ 3 குற்றவியல் சட்டங்கள் என்பது அமலாக்கப்பட்டிருக்கு. அதில் திமுகவோட நிலைப்பாடு என்ன? அது எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மாநிலத்துக்கு எதிராக, மாநில மக்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகும்போது எதிர்க்கிற அரசியலாக நிலையெடுக்கிற திமுக தன்னுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிற மக்கள்கிட்ட அதையே எப்படி நீங்கள் பிரயோகிக்க முடியும்? நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கிற அந்த ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் முழு சம்பளம் கூட கிடையாது. ஒரு நாள் வந்து சில மணி நேரங்களுக்கு தான் ஊதியம், ஒரு முழு நாள் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஒரு இடத்துல வந்து கலெக்டிவ் பார்கெனிங் தானே, கூட்டு பேர உரிமை தானே. போராட்டம் என்பது என்ன? சட்டம் ஒழுங்கை அதாவது கெட்டு போகிற தன்மையில பண்றதா இல்லையே, கலெக்டிவ் பார்கெனிங் தானே. ஏன் நீங்க வந்து வழியில் அவங்களை அரெஸ்ட் பண்றீங்க? தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க, டிட்டோ சாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நீங்க பல ஊர்களில் அவங்க வண்டியில ஏறுகிற போதே வேனை மறிச்சு போலீஸ் வந்து அவங்களை இறக்கி அரெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் போலீஸ் தான் பதில் சொல்லுமா? அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காருல, போராடக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னால் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல. அப்ப நீங்க அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ இவங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பதிலா எல்லாத்தையும் போலீஸ் விட்டு ஹேண்டில் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான முன்னுதாரணம். இதுல கூட அதிகமான பெண்கள் தான் அந்த போராட்டத்துல இருந்தாங்க, அதிகமான காவல்துறை ஆண்களாக இருந்தாங்க. அதான் நீங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு அடக்குமுறையை மட்டும் பிரயோகிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுல தீர்வு வராது. மாநில அரசு அதை புரிந்து கொள்ளணும், குறைந்தபட்சம் அவங்களோட நீங்க பேசணும். இந்த மாதிரியான அடக்குமுறைகள் எப்போதும் பலனளிக்காது. திமுக தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கணும். அறிந்திய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நிலைநாட்டியிருக்கு, நீங்க அந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அது பட்டியலின மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த உள் ஒதுக்கீட்டில் வந்து உள் ஒதுக்கீடு தமிழ்நாடு தான் முதல் முறையாக வந்து எஸ்சிஏ அப்படின்னு 3% உள் ஒதுக்கீடை வந்து அனுமதிச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதில் மிகப்பெரிய பாத்திரம் இருக்கு. தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிற அமைப்பு, அறிந்திய அமைப்பு எல்லாமே சொல்றாங்க. இதுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா, சிபிஎம் எப்ப இந்த கோரிக்கை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா அமைப்புகளையும் திரட்டி வலுவாக போராடியதோ அதற்கு பிறகுதான் இதுக்கு அரசியல் அழுத்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த தமிழகத்துடைய முதல்வர் கலைஞரே ரொம்ப ஹானஸ்டா அட்மிட் பண்ணாரு, இந்த கோப்புல நான் கையெழுத்து போறேன்னே தவிர இந்த கிரெடிட் வந்து சிபிஎம்க்கு தான், குறிப்பா அந்த மாநில செயலாளர் என் வரதராஜனுக்கு தான் போகணும்னு சொன்னாரு. அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அவை வந்து அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததியர்கள், அவங்களுக்கு தான் கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது அவர்களை உயர்த்தி விடுவதற்காக ஒரு உள்ளொதுக்கீடு என்கிற முறையில் வந்து அது வந்து அமலாக்கப்பட்டது. அதை சேலஞ்ச் பண்ணாங்க, அதை அனுமதிச்சா வந்து அது டைலூட் ஆயிருமா அப்படிங்கிற தன்மையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சேலஞ்ச் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து இந்த உள்ளொதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஆனா அதோட சேர்ந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, நீங்க வந்து கிரீமி லேயர் பொருளாதார பின்புலத்தையும் நீங்க வந்து இந்த அது வந்து பேக்வேர்டுக்கு பாக்குறாங்க. கிரீமி லேயர்ங்கிறது பேக்வேர்டு ரிசர்வேஷன் பாக்குறாங்க. அது பட்டியல மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல கிரீமி லேயர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம்.
ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கிடைத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வர்றாங்க. இப்போ போய் அதில் வந்து நீங்கள் கிரீமி இல்லையேன்னு பொருளாதார அளவீடு நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை வராமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து உச்சநீதிமன்றம் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்யணும். இந்த அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடு என்கிற அந்த தீர்ப்பு வந்து உள்ளபடியே மார்க்சிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. அந்த அந்த உள்ஒதுக்கீடு கிடைத்ததில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஒரு பங்கு இருக்கு என்கிற பெருமிதமும் கட்சிக்கு இருக்கு. அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயக்கங்களை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி அந்த நேரத்தில் வந்து நடத்தியது. 1-2 அமைப்புகள் தான், நீங்கள் மற்ற தலித் அமைப்புகளை போல் அருந்ததி அமைப்புகள் வந்து ஒரு பெரிய அமைப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அமைப்பாக இல்லை. ஆங்காங்கே சில சில அமைப்புகள் போராடி கொண்டிருக்கு. இப்போ ஒரு அவங்களுடைய வாழ்நிலை குறித்து ஆய்வு செய்கிற போது ரொம்ப துயரமான விஷயங்கள்லாம் கிடைச்சிது. நீங்கள் வந்து இழிவான வேலைகள் இருக்காங்க, அரசு வேலைகள் உங்களுக்கு கிடைக்கல, உயர்கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அப்படின்னா அவங்களை எப்படி கை தூக்கி விடுறது அப்படின்னு சொன்னால் இந்த ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு என்பதுதான் உடனடியாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற கோரிக்கை கண்டறிந்து அவர்களை முழுவதும் திரட்டி, குறிப்பாக சென்னையில் நடந்த மாநாடு இருக்கு பாருங்கள், 15,000 மேற்பட்டவர்கள் சென்னை தெருக்களில் முதல் முறையாக வந்து எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்கிற முழக்கத்தோடு ஒரு அரசியல் இயக்கத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப மிக முக்கியமான மூமெண்ட்டு. அதே போல் தமிழகத்துடைய ஒரு 3-4 பகுதிகளில் மண்டல மாநாடுகளை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது. எல்லா பகுதியில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரே இடத்துல திரட்டுறது சிரமம் இருக்குன்னு சொல்லி மண்டல மாநாடுகள் நடத்தணும், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், சாலை மறியல் போராட்டங்கள் நடத்தணும். அதே போல இவ்வளவு இயக்கங்கள் நடத்திய பிறகு சென்னையில் வந்து மிகப்பெரிய கோரிக்கை மாநாட்டம் நடத்திய பிறகுதான் அரசு இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து இது வந்து நிச்சயமா அவங்களுக்கு இந்த பலன் போய் சேரணும்னு சொன்னா உள்ஒதுக்கீடு என்பது அமுலாக்கப்படணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தையும் உணர்ந்து கொண்டு அந்த அரசு வந்து அன்னைக்கு இருந்த அரசு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு வந்து அதை சட்டமாக்கியது. அது இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த உள்ஒதுக்கீடு என்பது அமுலாக்கப்பட்டது. அதை வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். தீண்டாமொழி முன்னணி ரெண்டையும் சேர்த்து அதையும் சேர்த்து இந்த போராட்டத்தோட இதில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய உடன் இருந்தது தீண்டாமொழி முன்னணி இந்த போராட்டத்தில் முன்னின்றது. அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. தீண்டாமை ஒழிப்புனுடைய பாத்திரம் முக்கியமானது. ஏன்னா தமிழகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகுதான் எல்லா அமைப்புகளும் இது இருக்கு. அது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், பொது மேடை தான், ஜனநாயக மேடை தான். அது தீண்டாமல் ஒழிப்பு முன்னணியின் வெற்றியே என்ன இருக்குன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இதர பகுதி மக்களையும் இணைப்பதால் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அது. குறிப்பாக தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி ஒரு கலா ஆய்வு தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. அதில் வந்து என்ன இருக்குன்னா 84 வகையான தீண்டாமைகள், 17 வகையான ஒடுக்குமுறைகள். அப்படின்னா இது ஒரு நாம் பார்க்கறதுக்கும் கீழே களத்தில் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து இந்த அப்ரஷன் இருக்குல்ல, நீங்கள் இந்த சமூக ஒடுக்குமுறை இருக்குல்ல, அது வெறுமனே தீண்டாமை மட்டுமல்ல, அதை தாண்டி பல வடிவங்களில் வந்து சமூக ஒடுக்குமுறை என்பது இருக்கு. அதையெல்லாம் கள ஆய்வு செய்து பொருளாதார ரீதியாக அவளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த இந்த ஒடுக்குமுறை வடிவங்களிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக அவளை மேம்படுத்தணும்னு சொன்னா இந்த உள்ஒதுக்கீடு போன்ற இந்த கோரிக்கைகளையும் முன்வைத்து போராட வேண்டும் என்கிற தீண்டாமை ஒழிப்புடைய பங்களிப்பும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பகுதி மக்களை திரட்டுவதில் இந்த கோரிக்கையை வந்து இந்த சமூகத்துல வலுவாக ஒரு சோசியல் இஷ்யூவாக எவால்வ் பண்ணி கொண்டு போறதுல தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் பங்கு ரொம்ப முக்கியமானது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அரசியல் கட்சி என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கைக்காக போராடிய பல்வேறு அருந்ததி அமைப்புகள், இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்த பல்வேறு முற்போக்கு ஜனநாயக எண்ணம் கொண்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடியதற்காக கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. அதை உச்சநீதிமன்றத்துடைய இந்த 7 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருப்பதை மார்க்சிஸ்ட் கட்சி மனதார பாராட்டுகிறது. வரவேற்பு பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.